Students, welcome to Rishi IAS Academy. Today class la Brahma Samaj and its ideologies paakalam seringla. Brahma Samaj adoda kolgaigalum paakalam seringla. So Brahma Samaj thodangana yaarun paathina Raja Ram Mohan Roy. Namma photo la theriyudalla ivanga da Raja Ram Mohan Roy seringla. First point, Raja Ram Mohan Roy founded Brahma Samaj in 1828. The Brahma Samaj ingra ekatha vandu start pannad eppa paathina 1828 la yaarala paathina Raja Ram Mohan Roy. Initially it was named as Brahma Sabha and later renamed as Brahma Samaj. Initially idoda name pathina Brahma Sabha, but apparam pathina idoda name vandu Brahma Samaj nu maathikittanga seringla. Third point, the Samaj was against idolatry, no image worship allowed in Samaj. So in the Samaj oda nara idea kolgigal irukku pathingala, idu vandu silai valibaduk against a irundanga, and even Samaj kuda Brahma Samaj nirvanathile kuda pathikina silai valibaduk avanga anumadhikave illa seringla. Endha vidhamana silai valibaduk andha Samaj kullaadi anumadhikave illa seringla. Fourth point, the agenda of Brahma Samaj is to purify Hinduism. So avanga vandu oru pudhiya madatha kondu varadhukku virumbala, avanga vandu enna virumbranga, Hindu visayatha purify pannanum, Hindu visayatha reform pannanum angra visayatha virumbranga seringla. They are against polytheism and supported monotheism. பல கடவுள் வழிபாடை வந்து எதிர்த்தாங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வழிபாடை வந்து சப்போர்ட் பண்ணாங்க சரிங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்ம சமாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்காங்க, நம்ம ஒரு கடவுளை மட்டும் வழிபட்டால் போதும், பல கடவுள்கள் இல்லைங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க சரிங்களா. தே ஆர் அகேன்ஸ்ட் சோஷியல் ஈவில்ஸ், சமூகத்தில் நிலவின மூட நம்பிக்கைகளை எதிர்த்தாங்க. எல்லா மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து அவங்களோட கொள்கைகளை வந்து எல்லா இடத்துலையும் பரப்புறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சரிங்களா. செவன்த் பாயிண்ட், தே ஆல்சோ சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ், உமன் எஜுகேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடோ ரீமேரேஜை வந்து விதவை பெண் விதவை மறுமணத்தை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அண்ட் பெண்களோடைய எஜுகேஷன், அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா விதமான மீட்டிங்கில் வந்து உமன் எஜுகேஷனை ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க சரிங்களா. எயித் பாயிண்ட், தேபேந்திரா தாகூர் ஜாயின்ட் பிரம்ம சபா இன் 1848. தேபேந்திரா தாகூர் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜில் வந்து 1842 இவர் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அஸ்வினிகுமார் தத்தா, கேசப் சந்திரசன் இவங்க எல்லாம் இதில் வந்து மெம்பர்ஸ் ஆனாங்க சரிங்களா. தேபேந்திரா தாகூர். ஸோ டென்த் பாயிண்ட், கேசப் சந்திரசன் பாப்புலரைஸ்டு தி ஐடியாஸ் ஆஃப் பிரம்ம சமாஜ் அவுட் சைட் பெங்கால் வேர் இட் வாஸ் ஃபவுண்டட். ஸோ கேசப் சந்திரசன் வந்து பிரம்ம சமாஜிக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜை வந்து பாப்புலரைஸ் பண்ணார். இப்போ மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாற்றினார், மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து கேசப் சந்திரசன் பிரம்ம சமாஜை மாற்றினார் சரிங்களா. அவர் வந்து பெங்காலுக்கு வெளியேயும் பிரம்ம சமாஜோட கொள்கைகளை பரப்புறாரு. பட் இருந்தாலும் இவரோட கொள்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானதுனால இவருக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, சின்ன ஒரு சண்டைகள் வருது சரிங்களா. ஆஸ் கேசப் சந்திரசகன் சென் வீஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சென் அண்ட் தேவேந்திரநாத் தாகூர் ஐஎஸ்எஸ். ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேரும் சின்ன ஒரு சண்டை வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜில் வந்து ஒரு பிளவு வருது. டுவெல்த் பாயிண்ட் பாருங்கள், கேசப் ஃபவுண்டட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா இன் 1866, தேவேந்திரநாத் தாகூர் சமாஜ் இஸ் நோன் அஸ் ஆதி சமா ஆதி பிரம்ம சமாஜ். ஸோ என்ன ஆகுதுன்னா பிரம்ம சமாஜ் வந்து ரெண்டாக பிரியுது. இதில் வந்து கேசப்போட பிரம்ம சமாஜ் அவன் எந்த நேமில் சொல்கிறாங்கன்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. தேவேந்திரநாத் தாகூரோட பிரம்ம சமாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ரெண்டாக பிரியுது. இந்த காலகட்டத்தில் 1878 கேசப்போட 13 வயசு குழந்தைய வந்து ஹிந்து மகாராஜா, அதாவது கூச் பிஹாருங்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டோட ஹிந்து மகாராஜாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கலன்னா கேசப் அதாவது கேசப் சந்திரசனோட ஃபாலோவர்ஸுக்கு பிடிக்கல. ஆஸ் பிரம்ம சமாஜ் இஸ் அகேன்ஸ்ட் சைல்டு மேரேஜ், தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கேசப் சந்திரசன் ஸ்டார்டட் ஏ நியூ ஆர்கனைசேஷன் சாதாரண பிரம்ம சமாஜ். ஸோ இது வந்து கேசப் சந்திரசனோட ஃபாலோவர்ஸுக்கு பிடிக்கல. இதனால் அவங்க கேசப் சந்திரசனோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண பிரம்ம சாதாரண் பிரம்ம சமாஜ்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பிரம்ம சமாஜோட அழிவு வந்து நெருங்க ஆரம்பிச்சு சரிங்களா. யாருமே வந்து பிரம்ம சமாஜ் வந்து பெரிய நிலைமை கொண்டு போகல. 15th பாயிண்ட், தி பிரம்ம சமாஜ் கிரிட்டிசைஸ்டு கேஸ் சிஸ்டம். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த கேஸ் சிஸ்டத்தை ஜாதி விஷயத்தை வந்து எதிர்த்தாங்க, சதியை எதிர்த்தாங்க. ஒர்க்டு ஃபார் தி அபாலிஷன் ஆஃப் பர்தா சிஸ்டம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் வந்து ஹிந்துவிசத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பர்தா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதை எதிர்த்தாங்க. அண்ட் டிஸ்கரேஜ் சைல்டு மேரேஜ், அவங்க முன்னாடி பார்த்தது மாதிரி அவங்க வந்து சைல்டு மேரேஜை எதிர்த்தாங்க சரிங்களா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரசன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.